தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஒரு நல்ல இடத்த புஷ்டாருந்தா சொல்லணும். ரீசெண்டாக அவர் நடிக்கிற எல்லா படமே ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக தான் இருக்கு. அதில் வீர்மன், பொன்னியின் செல்வன், சர்தார்னு சொல்லி தொடர்ந்து மூணு படமே ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக தான் குத்துருக்காரு. இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் மூவிஸ்லாம் கார்த்தி வந்து இதுக்கு முன்னாடி நிறையா படங்களில் குத்துருக்காரு. அந்த மாதிரி படங்களில் ஒரு டாப் ஃபோர் மூவிஸோட லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃபஸ்ட்டு படமான 2007 பருத்தி வீரன் மூவி ரிலீஸ். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 6 கோடி, ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 16 கோடி ஆச்சு. இந்த படம் கார்த்தியோட ஃபஸ்ட் படமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் குத்துது. நம்பர் 3 2011 10 கோடி. இந்த படம் வந்து 30 கோடி ஆச்சு. ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் குத்துது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா 2019 கைதி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 25 கோடி. பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து 50 கோடி ஆச்சு. ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் குத்துது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 2019 கைதி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 30 கோடி, ஆனா இந்த